கொலம்பிய தோரை திருப்பி அனுப்பிய ஜேர்மனி இரு நாடுகளுக்கிடையிலான உறவில் விரிசல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் மாவட்ட ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மூவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் அச்சுவேலி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் ஊடகவிலாளர் ஒருவரின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகளுக்கு மர்ம கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவிலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட இருவரென மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதனையடுத்து யார் தலைமையில் எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குழுவிற்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து பணம் வந்துள்ளது என்று காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை ஊடகவிலாளர் பிரதீபனின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதை கண்டித்து இன்று யாழ் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய அறிக்கைக்கு அமைய அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த மாதத்திற்குள் தொடர்ச்சியான வரி மாற்றங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தொடர்பான இரண்டாவது மதிப்பாய்வை அடுத்து சர்வதேச நாணய நிதியம் பல முக்கிய வரி சீர்திருத்தங்களை முன்வைத்துள்ளது இதற்கு டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புப்பட்ட துறைகளுக்கும் பெருமதி சீர் வரியை அறுவிடுதலும் ஏற்றுமதி சேவைகளுக்கு தற்போது விதிக்கப்படும் வருமான வரியில் விலக்களிக்கப்படுவதும் முக்கிய திருத்தங்களாக கூறப்படுகின்றது மேலும் விற்பனை செயற்பாடுகளுக்கு அறவிடப்படும் சமூக பாதுகாப்பு வரிக்கு பதிலாக பெருமதி சீர் வரியும் அறவிடப்படக்கூடும் இதேவேளை மதுபானம் புகையிலை மற்றும் விளையாட்டு நிறுவனங்களுக்கு அறிவிடப்படும் வர்த்தக வருமான வரி நாற்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை அமைய இவ்வாறான பல புதிய வரிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறையாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்றிரவு பத்து முதல் பதினொன்று பத்து மணி வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் இரண்டு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பல்லகிலே மஹஹனது ராவ மற்றும் ஹக்மன ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நில அதிர்வு வவுனியா மக்களாலும் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் அரசியல் குழுவில் விஜயதாஸ் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டதாக கட்சியின் உப உபதலைவர் பேராசிரியர் ரோஹன் எல் லஹே பியதாசு தெரிவித்துள்ளார் விஜயதாஸ் ராஜபக்ஷ நீதித்துறை சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்து வருவதுடன் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் அந்த பதவியில் பணியாற்ற தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த அறிக்கையை நிராகரித்த நீதியமைச்சர் அமைச்சர் ராஜபக்ஷ ரோஹன் லக்ஷ்மன் பியதாச தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானதென தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மின்சாரம் தடைபடக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய கனடாவில் கடுமையான வெப்ப அலை தாக்கி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்ப அலை காரணமாக நாட்டின் மின்சாரம் கட்டமைப்பிற்கு இவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்ாரியோ மற்றும் கியூபிக் வாலியங்களில் வெப்பு அலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான வெப்பநிலை மற்றும் இறப்பதன் மாற்றத்தினால் அதிகளவான வெப்பத்தை மக்கள் உணர நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது வெப்ப அலைகளினால் மின்சார கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக கனடிய காலநிலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது டிரான்ஸ்பார்மர்கள் போன்றன அதிக வெப்பம் காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனி தன் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த ஆப்கான் நாட்டவர்களான ஒரு குடும்பத்தினரை போலந்திற்கு திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து இருநாடுகளுக்கிடையில் கருத்து வேறுபாடு உருவாக்கியுள்ளது கடந்த வெள்ளியன்று ஐந்து பேர் அடங்கிய ஆப்கான் குடும்பம் ஒன்று தாங்கள் புகலிடம் கோரியிருந்த போலந்து நாட்டிலிருந்து ஜெர்மன் எல்லையை கடந்து ஜேர்மனிக்குள் நுழைந்துள்ளது அவர்களிடம் தேவையான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அவர்களை ஜெர்மன் அதிகாரிகள் மீண்டும் போலந்து நாட்டிற்கே திருப்பி அனுப்பிவிட்டதாக ஒரு செய்தி வெளியானது உடனடியாக போலந்து நாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அந்த அறிக்கையில் ஜேர்மன் போலீசார் வெளிநாட்டவர்களை போலந்துக்கு திருப்பி அனுப்பியது நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு கொள்கைகளையும் இடமாற்ற சட்டத்தையும் மீறும் சீலாகும் இப்படி ஜேர்மன் அதிகாரிகள் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலந்து பிரதமரான டொனால்ட் டஸ்க் தான் இந்த ஏற்றுக்கொள்ளாத இயலாத சம்பவம் தொடர்பாக ஜேர்மன் சென்சலரான ஓலாப் சோல்சுடன் விவாதிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் போலந்து உள்துறை அமைச்சருக்கும் ஜெர்மன் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கும் இந்த விடயம் குறித்து விவாதிக்க இருப்பதாக போலந்து அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் அதிகாரிகள் அந்த ஆப்கான் குடும்பத்தை போலந்திற்குள் திருப்பி அனுப்புவதன் நோக்கம் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என போலந்து அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆப்கான் குடும்பத்தினரை போலந்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்காக தாங்கள் போலந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றும் பல மணி நேரத்திற்கு போலந்து தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததால் அந்த குடும்பத்தை போலந்து எல்லைக்குள் அனுப்பிவிட்டதாக ஜேர்மன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு டபிள்யூ டபிள்யூ காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்